கேஸ் கேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் டான்ஸ் ஏஆர் ப்ரோவோட இன்கம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிறோம் மந்த்லி இன்கம் தான். ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும் டான்ஸ் ஏஆரை வந்துட்டு, நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் அவர் வந்து பர்சனலாக பிடிக்கும். ஸோ எனக்குமே அப்படி தான். எனக்கு வந்து அவரோட பழைய வீடியோ, அதாவது எந்த வீடியோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நாகர்கோவில் வெட்டிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோலேருந்து அவர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு பர்சனலாக ஒரு பிடிச்ச ஒரு பர்சன். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளாக் ஸ்டைல் நீங்கள் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு ஃபன்னாகவும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஸோ அவருடைய மந்த்லி இன்கம் தான் நான் இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ கைஸ் நீங்கள் பார்க்கலாம், இதுதான் அவரோட சேனலு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மில்லியன் ப்ளஸ் சப்ஸ்கிரைப்ஸ் வச்சுருக்காரு, பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவருடைய பாஸ்ட் 30 டேஸ்க்கான வியூஸை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், கிட்டத்தட்ட வந்து 2 crore 54 lakh சம்திங் வியூஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட்டரில் போட்டுக்கலாம். 25872. ஸோ இதுதான் நம்பரு. இந்த நம்பரை ஃபஸ்ட்டு 1000 நம்ம வந்து டிவைட் பண்ணிப்போம். ஏன் அப்படின்னா 1000 தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு நம்பர் வரும் இல்லையா, இந்த நம்பர் இன் 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு வந்து 7 ரூபா 35 பைசா வந்து கொடுக்குறாங்க. ஸோ பெர் 1000 வியூஸுக்கு. ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மினிமமாகவே இன் 2 7.35. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 186,747 வரும். ஸோ இது வந்து மந்த்லி இன்கம். இதுதான் அவரோட 1 மந்த் மினிமம் இன்கம்ங்கிறது. பட் இதை தாண்டி வந்து அவருக்கு வந்து ப்ரொமோஷனல் இன்கம்ங்கிறது எக்ஸ்ட்ரா. இது வந்து ஆட்சன்ஸ் இன்கம் மட்டும் இந்த அமௌண்ட் வருது மந்த்லி தான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டு 30 டேஸ் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு விஷயம் தான், பெரிய விஷயம். ஏன்னா அவர் அதுக்கான உழைப்பு ஒரு காலத்தில் போட்டதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த அமௌண்ட்டை அவரால் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் அவரோட சேனல் இனிமே வந்து நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னு தான் நான் வந்து ப்ளஸ் பண்ணுறேன், நான் வந்து வாழ்த்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது சேனல் நான் இன்கம் வந்துட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன்.